வெளிப்பாடு 12:16 பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. இது நம்ம கடைசியா பார்த்து நிப்பாட்டின அந்த வசனம். ஆகையினால் அதை இன்னொரு முறை கூட நான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது அந்த நாட்களில் பூமி அதிர்ச்சி ஒருவேளை உண்டாகும், இல்லைன்னா சுனாமி போல வரலாம், இல்லைன்னா மழை பெய்யுது, என்ன சொல்கிறது, இந்த தண்ணி வரலாம், ஃப்ளட்டு வரலாம். பட் எது வந்தாலும் தேவன் அதுக்கேற்றபடி வேறொரு விஷயத்தை பூமி பிளக்கிறத மோசடி காலத்தில் பூமி பிளந்தாக வேதம் சொல்லுகிறது. பூமி பிளந்ததாகவோ இல்லை இன்னொரு செறிவு உண்டாக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த தண்ணியை எடுக்கும்படி தேவன் செய்கிறார். மற்ற இதனுடைய விஷயத்தை வைத்து கொண்டு தான் இந்த இந்து விசுவாசத்தினுடைய பார்த்தா பூமி தேவி வாயை திறக்கும், அந்த தண்ணி குடிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. கடைசி நாட்களில் கலியுகத்தில் கல்கி வரும்போது தண்ணியினால் பூமி அழியுமா, பூமாதேவி அந்த தண்ணியெல்லாம் குடிக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ளே கொண்டாந்து வைக்கிறது. காரணமே இப்படி உள்ள வசனங்கள் என்னுடைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சதுனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. உண்மையில் அது அப்படியல்ல விஷயம். சாத்தான் அநேக விஷயம் செய்யும்பொழுது தேவன் அதுக்கு எதிர்த்து கிரியை செய்து தான் 1260 வருஷம் காட்டுக்குள் போய் வாழ்கிறதுக்கு அந்த ஸ்திரீக்கு உரிமை கொடுத்து அந்த ஸ்திரீயை காப்பாற்றும்படிக்கு அவர் செயல்படுகின்ற செயல் அது. ஆமே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த 16வது வசனம். 17வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமே, இங்கே ஒரு பெரிய விஷயம் நம்ம இதனுடைய ஆரம்பத்தில் பார்த்த அந்த விஷயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டும். இங்கே தான் நம்ம இந்த கன்க்ளூஷனாக இருக்கின்ற அந்த 17வது வசனத்தில் தான் நாம் அதை புரிந்து கொள்ளணும். நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம், வானத்தில் ஒரு அடையாளத்தை கண்டேன், ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரித்து அப்படிலாம் சொல்லிக்கப்பட்டு வருது. இப்போ ஒரு ஆண் பிள்ளை பெற்றால் அதுவும் நம்ம பார்க்குறோம் 5வது வசனம் வரும்பொழுது, அது என்னது என்ற விஷயமும் அந்த ஸ்திரீயை பற்றிய விஷயமும் இந்த 17வது வசனத்தில் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இல்லையா, அது எது அந்த 17வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு. ஏன் ஸ்திரீயின் மேல் கோபம் கொள்ளணும், யார் இதுக்கு பின்னாடி செயல்படுறது தெரியலையே. ஒரு இடத்துல சீக்ரெட் போலீஸ் அனுப்புறாங்க, நம்ம அதெல்லாம் வருகின்ற அன்றையில் பார்க்க முடியும். வசனத்திலிருந்து ஸ்பைஸுங்க இருப்பாங்க, அதாவது என்ன சொல்றது, உளவியாட்கள் இங்க இருக்குது ரகசியமாக அங்கே போய் சொல்றது, நம்மளோட கிறிஸ்துவர்களாகவும் ஸ்தோத்திரமாகவும் இயேசு கிறிஸ்துவர்கள் சொல்லி நடப்பாங்க, ஆனால் நம்முடைய ரகசியம் எல்லாம் தெரிந்துக்கிட்டு அது போய் அந்தி கிறிஸ்துவோட ஆட்களிடத்துல சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் விசுவாசி இருக்கிறான், இந்த இடத்துல தான் ஊழியம் நடக்குது, இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடக்கும். ஆனால் எல்லாம் க்ளோஸ், இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இங்கே இப்போ நம்ம விடுதலையாக ஜெபம் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த நாட்களில் இப்படியெல்லாம் இருந்து கூடி வந்து ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் சீக்ரெட்டாக பண்ணுறது போல, இல்லைன்னா சைனாலையும் ரஷ்யாலையும் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் நாடு இருந்த காலத்தில் சீக்கிரட்டாக நடந்தது போல தான் அந்த காலத்தில் நடக்க முடியும். ஆனாலும் அவனால் கண்டுபிடிக்க முடியலை, இது யார் இதுக்கு பின்னாடி செயல்படுத்துகிறாங்க, அவங்க எங்கேருந்து செயல்படுத்துகிறாங்க, இந்த ஸ்திரீ எங்கே, இந்த சபை எங்கே, இந்த ஆர்கனைசேஷன் எங்கே இருக்கு, எங்கேருந்து இது வருது இந்த வெளியில். எவ்வளோதான் கட்டுப்பாடு பண்ணி சட்டத்தை கொண்டு வந்து வைத்தாலும் பின்னாடி யாரோ செயல்படுகிறார்களே, இதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. உடனே என்ன பண்ணுறான், அதை விட்டுறான், அந்த அதை தொழிலையே விட்டுறான். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, பழைய காலத்தில் ஒரு கலனை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு போலீஸ்காரன் வருவான், ட்ரௌசர் போட்டுட்டு இல்லையா, ட்ரௌசர் போட்ட போலீஸ்காரங்களை பார்த்துருக்கீங்களா, கையில் நெட்டி ஒரு ட்ரௌசர் இருக்கும், நீட்டு தொப்பி இருக்கும், அது அந்த காலம். இப்போல்லாம் ஃபுல் பேண்ட் ஆகிடுச்சு, சப்பை தொப்பி ஆகிடுச்சு. பட் அந்த காலத்தில் ரொம்ப செலவு கம்மி, ரெண்டு போலீஸ்காரன் வருவான், அவன் எங்கே இவன் எங்கன்னு தேடுவாங்க, அதுக்குள்ளே பயந்துட்டு சொல்லிவிடுவாங்க இங்கே இருக்கீங்க. இப்போ எல்லாம் ஹைடெக்கு திருடுறாங்க, ஹைடெக்காக போயிடுச்சு. அந்த காலத்தில்
அந்த திருடனை வேணா புடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வேணா ஒரு 500 செலவாயிருக்கும். இன்னைக்கு 500 செலவுல பத்தாது, இன்னைக்கு லட்சங்கள் செலவு பண்ணணும் தெரியுமா ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவனும் ஹைடெக்கா தான் செயல்படுறான், குற்றம் செய்கிறவனும் ஹைடெக், ஹை டெக்னாலஜியில தான் அவன் செயல்படுகிறான். தாரப்பிடவுடன் செயல்படுகிறான், அவனும் எப்படி செயல்படுறான், ஹைடெக்கா தான் அவனும் செயல்படுகிறான். டெக்னாலஜி ரெண்டு பேர் கையிலையும் இருக்கு, இருக்கா இல்லையா? போலீஸ்காரன் கையில இருக்கும், திருடன் கையிலும் இருக்கும். அதே மாதிரி தான் ஊழியக்காரர்கள் கையிலையும் இருக்கும் டெக்னாலஜி. ஆமே, இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அத்தனை டெக்னாலஜி சர்ச்சுக்காரங்கிட்ட இருக்கு, ஊழியக்காரங்கிட்டயும் இருக்கு, அவங்க கிட்ட இருக்கிற அத்தனையும். அப்ப அவங்க எதை வைத்து நம்மளை பிடிக்க வராங்க நினைச்சா அதுக்கு ஏத்தபடி இவர்களும் செயல்படுகிறதுனால 500 ரூபாய் பிடிக்க முடியாது, லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த விஷயத்தை பிடிக்கணும்னா அப்ப எதுக்கு? ஆனா அந்த யோசனை பாருங்க, அந்த ஊழிய செய்கிறவன் விட்டு விடுங்க, ஏன்னா அவனால் கண்டுபிடிக்க முடியாதது, அதை விட்டு விடுங்க. ஆனால் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள பிடிங்க, புரியுதுங்களா? யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள பிடிங்க, இந்த இன்ஸ்டிடியூஷனை விட்டு விடுங்க, ஏன்னா கண்டுபிடிக்க முடியல. ஆணங்களை பிடிக்கிறது ஈஸி, அவன் சிந்தனை அந்த மாதிரி பயப்படுத்தி தூக்கிட்டு போவான், பிடிச்சிரு அந்த விதையும் பயப்படுத்திட்டு போவான். யாரும் பைபிள் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கே பைபிள் எடுத்துட்டு போகக்கூடிய சுதந்திரமா இருக்கின்ற இந்த நாட்களிலே மொபைல கொண்டு வராங்க பைபிள், இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல மொபைல கொண்டு வரது சரியா இருக்குமா? திங்க் பண்ணி பாருங்களேன், மொபைல்ல பைபிள் பட்டமா இருக்கு, ஒரு பட்டம் பிரஸ் பண்ணா பைபிள் வரும், இன்னொரு கிளிக் பண்ணா யூடியூப் வரும், அதுல இன்னொரு கிளிக் பண்ணா செக்ஸ் இதெல்லாம் வரும். அப்ப அதுக்கு ஈக்கெல்லாம் பைபிளை வச்சுட்டு கொண்டு வராங்க. இன்னைக்கு மொபைல்ல என்ன நடக்குது? நம்ம வசனம் சொன்னா தெரு டக்கு குத்துறாங்க, வசனத்தை பாக்குறாங்க, மெசேஜ் கொடுக்குற நேரத்துல அதை விட்டுட்டு வேற எதை பார்த்துட்டு இருப்பான், திடீர்னு பாஸ்டர் மத்தாய் சொல்ல உடனே மத்தாய் குத்தி பார்ப்பான், இது நடக்குது. ஆனால் அந்த நாட்களில் ரெண்டும் நடக்காது. நல்லா யோசிக்கணும் நீங்க, கம்யூனிஸ்ட் நாட்டில் கர்த்தர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இயேசுன்னு சொல்லும்போது அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் இன்னொன்றும் இல்லாமல் இருந்தது, அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன இல்லாததாக இருந்தது? சைனாவை பாருங்க, நார்த் கொரியா பாருங்க, ரஷ்யா பாருங்க, கியூபா பாருங்க, ஏன்னா கம்யூனிசம் இருந்த நாடுகள் இல்லையா? இங்கெல்லாம் பியூட்டி பேஜெண்ட் இருந்ததும் இல்லை, அழகிகளுடைய போட்டி இல்லை, வேசித்தனம் இல்லை, விபச்சாரம் பண்றது இல்லை, செக்ஸ் சம்பந்தப்பட்ட யூடியூப் விஷயங்கள் இல்லை, அதுவும் பேன் பண்ணிட்டாங்க, இதையும் பேன் பண்ணிட்டாங்க. இது ரெண்டும் மனித குலத்துக்கு கேடு சம்பவம், மதமும் மங்கையும் ஜனங்களுக்கு கேடு சம்பவிக்கிறது சொல்லிட்டு ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க நிப்பாட்டிட்டாங்க. எங்க மதம் வருதோ உடனே இதுவும் வருது. இங்கதான் நம்ம யோசிக்கணும், இதான் சாத்தானுடைய செயல்ன்றது. விசுவாசம் எங்க கொண்டு வந்து கர்த்தரை பத்தி பிரசங்கம் வரும்பொழுது அது கூட என்ன ஆயிடுது, பொண்ணும் வேசித்தனம் விபச்சாரமும் அது கூட வருது, ஃபேஷன் வருது, பியூட்டி பேஜெண்ட் வருது, எல்லாம் வருது. அது மூலமா மொத்த விஷயங்கள் நடக்குது. ஆனால் அந்தி கிறிஸ்து வரும்பொழுதும் அங்கேயும் அவன் என்ன பண்றான், மதத்தை கேன்சல் பண்றான். நீ இயேசுன்னு சொல்லாத, கிருஷ்ணன்னு சொல்லாத, அல்லாஹ்னு சொல்லாத, மதமே இல்லை, நோ காட், கட் பண்ண. அப்ப அதோட சேர்த்து எதை கட் பண்றான், யூடியூபுங்கள இருக்கிற இந்த செக்ஸ்ன்ற விஷயமே கட் பண்ணிடுறான், அழகிகளோட விஷயமே இல்லை, அதையும் கேன்சல் பண்ணிடுறான். அப்ப யாருக்குன்னா வேண்டாம், டச் மொபைல் எல்லாம் அப்ப வேண்டாம், எதுவுமே யூஸ் எதுக்குமே யூஸ் இல்லை, ஒரு இன்டர்நெட் செக் பண்றது தான் யூஸ் இருக்கு. பைபிளும் கொண்டு போக முடியாது. ஒருவேளை என்ன பண்ணலாம், இன்டர்நெட் வழியா பைபிளையும் ஆன்லைன் கேன்சல் பண்ணுவாங்க. ஆனாலும் பைபிளை யாரும் டவுன்லோடு பண்ணி வச்சிருக்காங்க, நான் ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷன் சொல்லிட்டு ஒரு அசம்ஷன், அந்த காலத்தில் வேணா இந்த மொபைல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கு நம்ம சுதந்திரமாக பைபிள் எடுத்துக்கிட்டு போகலாம். அதற்குள்ள வேல்யூ மொபைல் இருக்கிற வசனத்துக்கு நான் நினைக்கிறேன், ஏன்னா அதில் எல்லாம் வருது. அப்போ எப்படி
அதான் நம்ம இதை வசனத்தை போட்டு அதான் எடுத்துட்டு போறேன் சர்ச்சுக்கு. ஏதோ நீங்க டிராவல் பண்றீங்க, ஏதோ சந்தேகம் வருது பாக்குறதுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர, சபை கூடி வரும்பொழுதோ ப்ரேயருக்கோ மொபைல் கொண்டு வர்றது நான் அதை மனசார ஏத்துக்கிறேன். இப்படியுள்ள சட்டங்கள் அந்த நாட்களில் கொண்டு வரும். அப்ப ஸ்திரீயை விட்டு விடுறான், ஏன்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு இடத்துல நம்மளை டார்கெட் பண்றாங்க, தேடி வர்றாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, அட்ரஸ் அப்படியே மாத்திடுவாங்க. இவன் அங்க போவான், இவன் இங்கே இருப்பான், அங்கே எவனுமே இருக்க மாட்டான். அப்ப எவ்வளவு செலவு? இன்றைக்கே பாருங்க, பெங்களூர்ல உட்காந்துட்டு அமெரிக்கால இருந்து பேசுற மாதிரி போன் நம்பர்ல பேசலாம். பெங்களூர்ல இருந்துகிட்டேன், எங்க இருந்து பேசுறேன், அமெரிக்கால இருந்து பேசுறேன்னு சொல்றேன், அதே நம்பர்ல ஒண்ணும் கிடையாது. அந்த நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் எடுக்கணும், அந்த வாட்ஸ்அப் இங்கே வேலை செய்யும். வாட்ஸ்அப்ல கால் பண்ணா அது அமெரிக்கன் கால் மாதிரி தான் தெரியும், பெரிய சிஸ்டம் கிடையாது. இவனை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இப்படி அநேக காரியங்கள் இன்றைக்கு செய்யலாம் என்றால் அன்றைக்கும் செய்யலாம். அதனாலதான் ஸ்திரீயை அந்த வசனம் என்ன சொல்றது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும். அப்புறம் ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துவை சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததி, அவளை விட்டாச்சு, அவளை தொட முடியல. ஏன்னா தேவன் 1200 வருஷம், 260 நாட்கள் வருஷம் அல்ல நாட்கள் காட்டுக்குள் அவளை போஷிக்கிறான். இதை நாம் புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? இப்ப அவளுடைய சந்ததிகள் சொல்லல, அந்த வசனத்தை வார்த்தை வார்த்தையை நம்ம பார்க்கணும், பார்க்கும்படி இருக்கு. கொள்ளுகிறவளும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததி, உடையவர்களாகிய அவளுடைய சந்ததி, சந்ததிகள் என்று சொல்லல, அவளுடைய சந்ததி, அந்த சந்ததி. அப்ப அங்க பாத்தீங்களா, ஒரு குழந்தையே தான் பெற்றெடுக்கிறான். நல்லா பார்க்கணும், ஒரு குழந்தையை தான் பெற்றெடுக்கல. அந்த குழந்தை என்பது விசுவாசிகளுடைய கூட்டம் என்று நான் சொன்னேன். அதே மாதிரி தான் சந்ததி, ஒரு சந்ததினா அவளுக்கு பிறந்தவன் அர்த்தம். ஆனா அது யாரா, யார் அது? முன்னாடி வசனம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவ சாட்சி உடையவர்கள். அது ஒரு ஆளா அல்ல, நிறைய பேர் உடையவர்களாகிய அவருடைய சந்ததி. இங்க நாம அந்த அவளையும் புரிஞ்சுக்கணும், அந்த சந்ததியும் புரிஞ்சுக்கணும். இந்த சந்ததியை தான் அவள் பெற்றெடுத்தாள். இயேசு கிறிஸ்து, நான் சொன்ன ஏற்கனவே, இயேசு கிறிஸ்து வருகின்ற நேரத்தில் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக பூமியில் ஜீவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தான் அந்த ஆண் பிள்ளை என்ற சந்ததி. நல்லா வழங்குதுங்களா? அதெல்லாம் சந்ததி என்ன ஆச்சு, கொஞ்சம் இல்லை, நிறையவே எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு, கொஞ்சம் இருக்கு. இந்த கொஞ்சம் இன்னும் அநேகரை உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. யார் மூலமா? ஸ்திரீ மூலமா, சபை மூலமா. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க அந்த வசனம். இப்ப அது மூலம் அநேக சந்ததிகள் உண்டாவது. இதெல்லாம் அவள் பெற்றெடுத்த சந்ததி. நல்லா விளங்குது உங்களுக்கு அந்த அந்த வசனம். சந்ததியும் சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு, இந்த இவளோட பண்ண நமக்கு டைம் வேஸ்ட். ஜனங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, எவங்கெல்லாம் வர்றாங்களோ அவங்கள பிடி. அப்ப என்ன, எப்படி பிடிக்கிறது? அன்றைக்கும் வேலைகள், ஃபேக்டரிகள், ஆஃபீஸ், வியாபாரங்கள் எல்லாம் நடக்கும், எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஜனங்க ரோட்ல இருக்கிற காலம் இல்லை. இதே இன்னும் கேட்டு இதோட ஹைடெக் அந்த நாட்கள் நடக்கலாம். ஆனால் வேலை இடத்துல வேண்டாம் கிறிஸ்டியன் பிடி, பெரும்பாலும் கிறிஸ்துவ இருக்க மாட்டார்கள். ஆனால் கைவிடப்பட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கங்க வேலை செய்யறான்னா அவனு பிடி. பிஸ்னஸ்ல, கிராமங்கள்ல, அதான் காட்டுக்கு போக சொல்லிட்டார் அவர். அப்ப அங்கெல்லாம் தேடி பார்ப்பாங்க. இப்படி அவங்க என்ன பண்றாங்க, யாரெல்லாம் விசுவாசத்துக்குள் வருகிறார்களோ அந்த விசுவாசிகள் பின்னாடி போறாங்க. ஸ்திரீயே விட்டு விட்டாச்சு. அது இன்னொரு காரணம் இருக்கு. கர்நாடகத்துல ஒரு ஸ்திரீ இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஊழியங்கள் தான் கர்நாடகத்துல மட்டும் இருக்காது, டெல்லியிலையும் இருக்கலாம். இங்க பாக்குறது, அங்க பாக்குறதா? அங்க ஸ்ட்ரிக் பண்ணி வந்து திடீர்னு கேரளால முளைக்குது, திடீர்னு மத்திய பிரதேசம் முளைக்குது, திடீர்னு யூபியில முளைக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துல அது முளைச்சிக்கிட்டே வருது இல்லைங்களா? இப்படி உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு, அது ஈஸியான விஷயமும் இல்லை.
அவன் கோடிகள் செலவு பண்ண வேண்டியதாக வரும் அந்த நாட்களில். ஆகையினால் நாம் இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கும், அந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும். அதுக்குள்ள ஆரம்பம் தான், இதெல்லாம் அதுக்குள்ள ஆரம்பம் தான், புரியுதுங்களா? இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகி டெவலப் ஆகி வர்றதெல்லாம் அதுக்குரிய ஆரம்பத்தான். எல்லா டெக்னாலஜியும் நல்லது, நல்லதாக பயன்படுத்தினால் நல்லது. ஆனால் நல்லதாக பயன்படுத்துறதுக்கு 10% தான் இருக்கு, தீமைக்காக பயன்படுத்துறது தான் அதிகமாக இருக்கு. அங்கதான் நாம் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். சாரி, 17வது வசனத்துல இப்ப என்ன நடக்குது? அந்த ஸ்திரீ யார்? அந்த ஊழியம் செய்கின்ற அந்த ஆர்கனைசேஷன், கடைசி நாட்களில் இருக்கின்ற அந்த அந்த ஒரு குழு, அந்த குழு ஆகிய அந்த ஸ்திரீயுடைய தலைமையில் எத்தனை நட்சத்திரம் இருந்தது? 12 நட்சத்திரம் இருந்தது. நட்சத்திரம் எதை காட்டுகிறது? அநேகரை நீதியின் பாதையில் நடத்துகிறதே நட்சத்திரமாக நாம் பார்க்கின்றோம். அதுதான் 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற சபை எவ்வளவு தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. இப்போ ஸ்திரீ என்பது அது குழந்தை என்பது ஸ்திரீயினால் அந்த ஊழியத்தினால் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், வந்தவர்கள், விசுவாசித்தவர்கள், அதுதான் அந்த குழந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சாத்தான் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கான் இப்பொழுதும். ஆனால் 12வது அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது நித்தியமாக என்றென்றைக்குமாக பூமியில் தள்ளப்படுகிறான், திருப்பவனுக்கு மேல போகவே முடியாது. அப்பொழுது அங்க ஒரு அமைதல் உண்டாயிற்று. ஏன்னா ஏன் அமைதி உண்டாகிறது காரணம்? ஏன்னா அது வரைக்கும் அங்கு இரவும் பகலும் என்ன உண்டாவது? ஜனங்களை தூர பேசிக்கொண்டே இருக்க, நம்மளை பத்தி, உன்னை பத்தி, எங்களை பத்தி, எல்லார பத்தியும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரே கச்ச 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 கச்சன்னு இருப்பாங்க. இப்போ அந்த சொல்றவன் இப்ப கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு? சைலண்ட் ஆயிடுச்சு, சைலண்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலயே கொஞ்ச நேரம் நாழிகன்ற நேரம் சைலண்ட். இது நம்ம பார்த்தோம், முத்திரையில பார்த்தோம், எக்காலத்தில் பார்த்தோம், அந்த 7 தங்க கலசத்திலையும் நாம் அதை பார்த்தோம். அதான் அதை முதல்ல அதை முடிச்சுட்டு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஞாபகம் வரணும் உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்போ 7 வருஷம் வந்து கிறிஸ்துவோடைய ஆட்சியின் காலம், முதல்ல 3.5 வருஷம் என்ன நடக்குது? சகிக்கக்கூடிய அளவுக்குள்ள போராட்டம் நடக்குது. இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு. ஆனால் 2வது 3.5 வருஷம் என்பது அதி கடினமானது. அதாவது ஆங்கிலத்தில் கிரேட் ரெவல்யூஷன் பீரியட்னு சொல்லப்படுது. அதி கடினமாக இருக்கின்ற உபதிரவ காலம். அந்த காலத்தினுடைய தொடக்கம் தான் நாம் 13 படிக்கும் பொழுது நாம் பார்க்கிறேன். அதான் அந்த தூதன் வந்து சொல்றான், முதலாவது கஷ்டம் போய்விட்டது, 2வது கஷ்டம் இதோ வருகிறது, அது தப்பித்து இருக்கிறவர்கள் பாக்யவான்கள். அதில் தப்பிக்கணுமா பாருங்க, என்ன வழி தப்பிக்கிறதுக்கு? ரத்த சாட்சி வேற எந்த வழியும் இல்லை. இல்லைன்னா காட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கு, அங்கே துணி இருக்கா, சாப்பாடு இருக்கா, தண்ணி இருக்கா, அது விஷயமே வேண்டாம். ஆக மொத்தம் 3.5 வருஷம் நாம் எப்படியாகிலும் இலை தின்னு செடி தின்னு அதெல்லாம் யோசிக்காதீங்க. தேவர் அனுப்ப வேண்டிய விஷயத்தை செய்கிற ராமன் அதுக்கு நம்மெல்லாம் போக மாட்டோம்னு சொல்ல வரல, எல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் நான் இந்த விஷயத்தை சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. இதில் இதே இவ்வளவு இந்த 12வது அதிகாரத்தில் இவ்வளவு விவரமாக இவ்வளவு கிளியர் கட்டாக சொல்லி இருந்ததை வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ளாதபடியினால் என்ன செய்கிறாங்க? கத்தோலிக்கர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த ஸ்திரீ தான் மாதா, அந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்துவ, அதை அப்படியே வேளாங்கண்ணியுடைய உருவத்தில் உண்டாக்கிட்டாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறத வச்சு இல்லையா, எவ்வளோ ரகசியங்கள் இதுக்குள்ளே இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு இது மாதா, அது இயேசு, சிம்பிள். குழந்தை ஸ்திரீ எங்கே இருக்கோ அதெல்லாம் மாதாவும் இயேசு கிறிஸ்துவ தான். அதில் மாதிரி உருவத்தை செஞ்சுட்டாங்க. சரி, அவங்க சொல்லட்டும். ஆனால் அதே நேரத்தில் விசுவாசிகளுடைய அநேக சபைகளை சொல்கிறாங்க, இந்த ஸ்திரீக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, ஸ்திரீன்றது இஸ்ரேலுன்றாங்க. ஸ்ரீயாரு இஸ்ரேல், நாம இல்லைன்றாங்க. 12 கோத்திரம்ன்றாங்க. அந்த 12 ஸ்டாரை பார்த்து, ஸ்டாரு தான் அந்த நட்சத்திரம் தான் கோத்திரன்றது எந்த ரெஃபரன்ஸும் பைபிளில் கிடையாது. ஆனால் நமக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் இருக்கு. எப்படி இருக்கு? நாம தான் இஸ்ரேலிகள்.
கலாத்தியர் 3:28-29 அவரில் நம்பிக்கையுள்ள எத்தனை பேரும் அத்தனை பேரும் அப்ராமுடைய சந்ததியாகவும் இஸ்ரவேலனுக்கு இஸ்ரவேலனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 3:12 சொல்லுகிறது, அவரில் நம்பிக்கையுள்ளவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அதிகாரம் பிள்ளைகள் என்றால் இஸ்ரவேல் குடும்பத்தார் மட்டும்தான், மற்றவங்களை யாரு? அந்நிய ஜாதியா. ஆனால் இன்றைக்கு அந்நிய ஜாதியா இருந்த நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம். ஆமென். விசுவாசத்தின்படி நாமும் இஸ்ரவேலர்கள் தான். ஆமென். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்ரவேல்கள் வேற, நாம வேற என்ற நாமும் இஸ்ரவேல் தான். ஆனால் இஸ்ரவேல் என்ற அந்த மேப், அந்த இடத்துல உள்ளவர்கள் இயேசு இன்னும் ஏத்துக்காமல் இருக்கிறாங்க. அது அடுத்த விஷயம். சரி, அப்ப இந்த உபதிரவம் போய் 2-3 வருஷம், அதாவது அதி உபதிரவ காலம், மகா உபதிரவ காலம், கிரேட் ரெவல்யூஷன் பீரியட், அதனுடைய விஷயம்தான் நாம் 13-ம் அதிகாரத்திலிருந்து பார்க்க வேண்டும் வருகின்றோம். 13-ம் அதிகாரம் முதல் வசனம், பின்பு நான் கடற்கரை மணலிலே நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு பெரிய மிருகம் ஏறி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. இது ஒரு ரகசியத்தை உடைச்சு சொல்ற நம் முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த ரகசியத்தை அவர் உடைக்கிறார். ஏற்கனவே இதே வசனம் இன்னொரு இடத்துல பார்த்தோம். அப்ப நான் சொன்னேன் முன்னாடி இந்த வசனம் வருது அப்படின்னு. இங்க ஸ்டார்ட் பண்ற இதனுடைய கன்க்ளூஷன் வருது 17-ம் அதிகாரத்தில். இப்ப நான் சொல்றேன், ஆனா அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சமுத்திரம் என்பது தண்ணீர் தான், அது ஜனங்களுடைய கூட்டம், ஜனங்களுடைய கூட்டம், ராஜ்யங்கள், இதெல்லாம் தான் வேதத்தில் இந்த இடத்துல சமுத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கு நான் ஒரு மிருகத்தை காண்கிறேன் இருக்கு. அதற்கு 7 தலையும் 10 கொம்பும் 10 கொம்புல 10 முடி, முடி என்றால் கிரீடம் வைக்கப்பட்டதான். நாம் அந்த மிருகத்தை மட்டும் எல்லாரும் பார்த்துட்டு வரும்பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே வெளிப்பாடு புத்தகம் 17-ம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் பார்ப்போம். 17-ம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமான. ஆமே. அப்ப என்ன அந்த தண்ணீர் சொன்ன, அந்த மிருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை பார்ப்போம். தண்ணீர் என்றது என்னது? ஜனங்களும் பாஷைக்காரர்களும் ஜனங்களுடைய கூட்டமும். புரிதுங்களா? தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் இல்லை, கடல் இருக்கிற தண்ணீர் எல்லாம் தண்ணீர். அது என்ன அது? பின்னும் அந்த வேசி உட்காரப்படுகிற தண்ணீர்களை கண்டேயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். பார்த்தீங்களா அந்த தண்ணீரினுடைய விளக்கம். இப்போ 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அதே அதிகாரத்தில் 17, மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கு பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமும் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இதுதான் அந்த மிருகம். இதனுடைய எக்ஸ்பிளேஷன் மறுபடியும் 17வது வசனத்தில் வரும்போது நான் கிளீனாக புரியும். குழு கொடுத்துட்டு தான் வரேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மிருகம், மிருகம் என்பது மிருகம் அல்ல, மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து சபை போல, அதுவும் ஒரு ஆர்கனைசேஷன். அப்ப சபையை ஸ்திரீ என்று சொல்லும்பொழுது அதை நான் சொல்லணும், அந்த மிருகத்தை அதையும் ஸ்திரீ என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த ஸ்திரீக்கில் இன்னொரு மிருகம் இருக்கு, அந்த மிருகத்தை மேலே அந்த ஸ்திரீ உட்காந்துட்டு இருக்கு. அதான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். நான் இப்போவே அதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறேன். ஆனால் அந்த மிருகம் என்பது என்னவா? அதுக்கு 7 தலை இருக்கு. 7 தலை என்றால் என்னது? 7
மலைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீ கண்ட அந்த ஏழு தலை ஏழு மலைகளாம்னு சொன்ன. அந்த ஏழு மலையில் அந்த ஏழு தலை மேலே அந்த மிருகத்துக்கு எத்தனை கொம்பு இருக்கு? எலும்பு கண்டன் ஏழு கொம்பும் அதில் பத்து கொம்பும் இருந்தது. பத்து கொம்பு மேலே ஒவ்வொரு கொம்பில் ஒவ்வொரு கிரீடம் வைக்கப்படும். என்ன கணக்கு கொஞ்சம் பாருங்களேன், ஏழு தலை இருந்தால் எத்தனை கொம்பு இருக்கணும்? ஒன்று ஏழு கொம்பு இருக்கணும், இல்லைன்னா பதினாலு கொம்பு இருக்கணும். பதினாலு மல்ல ஏழு மல்ல ரெண்டுக்கும் மதியில் என்ன இருக்கு? பத்து கொம்பு. அது கொம்புன்றது நமக்கு விளங்குது. எப்படி விளங்குது அது? என்னன்னு அதில் கிரீடம் இருக்கு. கிரீடம் என்பது எதை காட்டுது? கிரீடம் யாருக்கு வைக்கிறது? ராஜாக்களுக்கு வைக்கணும். ஆமே பரவாயில்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப ஏழு தலை என்பது ஏழு மலைகளால் சுற்றப்பட்ட ஒரு இடம். அது எதது? வசனத்தின்படி அது ரோம். ஆமே ஏழு மலைகளால் சுற்றப்பட்ட, அதில் பத்து கொம்பு இருக்கா. அப்போ கிரீடம் வச்சிருக்க அந்த கொம்புக்கு அப்போ அது ராஜாக்கள். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரோமா குறியில் ரோமன் சக்கரவர்த்தியில் பத்து ராஜாக்கள் வருவார்கள். அதுக்கு தான் சொல்லப்படுகிறது டென் நேஷன் கான்ஃபெடரசி அப்படின்வாங்க. என்னது டென் நேஷன் கான்ஃபெடரசி அப்படின்னா பத்து தேசங்கள் ஒருமித்து தான் தலைமை தாங்குவார்கள். இது கொம்பு, நல்லா புரியணும். இது என்னது? கொம்பு, சாதாரணதல்ல. அப்ப அநேக தேசங்கள் உண்டு. அந்த அநேக தேசங்களில் மெயினா முக்கியமா நிக்கிறது பத்து தேசங்கள். அதான் டென் நேஷன் கான்ஃபெடரசி. அது என்னது? அது டென் நேஷன் கான்ஃபெடரசி. அதுதான் இன்னைக்கு நாம் பார்க்கின்ற இயு. இயுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது இயு? யூரோப்பியன் யூனியன். இந்த யூரோப் என்ற நாடுதான் ஒரு காலத்தில் ரோம் என்று சொல்லப்பட்டிருக்கோம். நாம் புரிஞ்சுக்கணும், ரோம சக்கரவர்த்தியுடைய அந்த ஆளுகையின் கீழே அந்த நாட்களில் இருந்த நாடுதான் இன்றைக்கு யூரோப் என்று சொல்லுகிறது. ஆமேன். அந்த பேரை மாத்திட்டாங்க. ரோம் என்றது சின்ன இடம், நம்ம பெங்களூர் போல சின்ன இடம் தான் ரோம். பட் அந்த சக்கராங்கத்தை என்ன சொல்றது, அந்த ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ரோமன் நாடுகள் தான் சொல்லப்படுகிறது. புரிதல்? அதான் விஷயம். உதாரணமா பிரிட்டன் நாங்கள் நீங்க மேப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? பிரிட்டன் சும்மா ஒரு கோடி நீச்ச மாதிரி இவ்வளோதான் இருக்கு பிரிட்டன். ஆனால் அந்த பிரிட்டனுடைய நாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் உலகத்தினுடைய முக்காவாசி அவங்க கையில் தான். அப்போ அத்தனை நாடே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பிரிட்டிஷ் தான் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் இது இருந்தது, ஏர்ஃபோர்ஸ் இருந்தது, ஆர்மி இருந்தது, என்ன சொல்லுவாங்க? பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸ். நம்ம இந்தியன் தான் பட் இருந்தாலும் பிரிட்டிஷ். நமக்கு எங்கே வேணாலும் அந்த காலத்தில் போகலாம். பிரிட்டிஷ் இங்கே ஆளுக்கு செய்கிற நாட்கள் இல்லை, நம்ம எங்கே வேணாலும் போகலாம். இங்கே இருந்து அமெரிக்காவுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம், சிங்கப்பூருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம், பிரிட்டனுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். தடை இல்லை, ஏன்னா எல்லாம் பிரிட்டிஷ் நாடு. அதுக்கு தான் ஒரு பேர் சொல்லப்பட்டிருந்தாங்க, பிரிட்டிஷ் என்ற நாட்டில் சூரிய அஸ்தமனம் என்பது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிட்டிஷ் நாட்டில் சூரிய அஸ்தமானம் என்பது இல்லை. ஏன் இல்லை? ஒரு நாட்டில் அஸ்தமனம் ஆகும்போது அதே பிரிட்டிஷ் இன்னொரு நாட்டில் சூரியன் உதிக்குது. ஏன்னா கம்ப்ளீட் உலகம் அவன் கையில் இருந்தது. ஒரு நாட்டு இப்போ இந்தியாவில் அஸ்தமிக்கும் போது இன்னொரு இடத்துல சூரியன் உதிக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் அவங்க நாட்டில் தான் இருந்தது. இன்றைக்கும் அவங்க கையில் தான் இருக்குது. கேனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, எத்தனையோ நாடு இன்னைக்கும் பிரிட்டிஷ் கையில் தான் இருக்கு. இப்போ பிரிட்டிஷ் என்ற பெயர் பார்க்கும்போது குட்டி நாடு, ஆனால் ஆளுகை பெருசு. அதே போல ரோம் என்று சொல்லுங்கிறது ஒரு குட்டி தேசம். நீங்கள் மேப்பில் பாருங்க, இத்தாலியினுடைய கேபிட்டல் சிட்டி ரோம். நம்ம பெங்களூரோட கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆனால் ரோமன் தேசம் என்பது இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற யூரோப் எல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல தான் இருந்தது. அதுதான் ரோமன் நாடு. அந்த ரோமன் தேசத்தை பற்றி தான் இங்கு சொல்லப்படுது. அது அடையாளத்துக்கு தான் ஏழு தலை ஏழு மலை சுத்தனப்பட்டன ரோம். அவங்களுடைய ஆதிக்கை பத்து கொம்பு, டென் நேஷன், பத்து கொம்புகள் ஒன்றாக செயல்படுகிறது. பத்து டென் நேஷன் கான்ஃபிடன்ஸ். அதன் இன்னைக்கும்
இந்த ஈவனுடைய மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா 10 தான் மெயினான ராஜ்யங்கள். இந்த ராஜ்யங்கள் கீழ தான் மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் வரும். இந்த ராஜ்யங்கள் கீழ தான் மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் மற்ற தேசங்கள் எல்லாம் வரும். மெயினா இவங்க தான் கம்ப்ளீட் ஆகுது ஆளுக்கு சேராங்க எல்லாரும். இந்த 10க்கும் சேர்ந்து ஒருத்தவங்க தான் ஒரு ஹெட். அதுக்கும் இருக்கு எவ்ரி 2 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஈவனுடைய பிரசிடண்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு. இந்த தடவை ஈவனுடைய பிரசிடண்ட் யாரா இருக்கிறார், பெல்ஜியம் நாட்டினுடைய பிரசிடண்டா இருக்கிறார். அவர் தான் ஈவனுடைய பிரசிடண்டா இருக்கிறார். அவருடைய காலத்துக்கு பிறகு இன்னொருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க ஈயு தேசங்களுக்கு. ஈயு யூரோப்புக்குள்ள எத்தனை நாடுகள் வருதோ அத்தனை நாடு இன்றைக்கு இணைஞ்சாச்சு. நல்லா புரியணும் உங்களுக்கு. அத்தனை நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரே கரன்சி தெரியும் இல்லையா, யூரோப்பியன் யூனியன் அத்தனை நாடுகளுக்கும் ஒரே கரன்சி. நம்ம இங்க ரூபான்னு சொல்ற இந்தியன் கரன்சி, அவங்க சொல்ற பேரு யூரோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா யூரோ? நீங்க ஒரு நாட்டுக்குள்ள விசா எடுத்துட்டீங்கன்னா அத்தனை நாட்டில் நீங்க போயிட்டு வரலாம். நீங்க பிரிட்டனுக்குள்ள விசா எடுத்துட்டீங்கன்னா இங்க பிரான்ஸுக்கும் போகலாம், பெல்ஜியத்துக்கும் போகலாம், ஜெர்மனிக்கும் போகலாம், ஆஸ்திரியாக்கும் போகலாம், இட்டலிக்கும் போகலாம், எல்லா இடத்துக்கும் நீங்க போகலாம். ஏன்னா எல்லாம் ஒரு நாடு போல ஆயிடுச்சு. வேற வேற நாடா இருந்தாலும் சட்டத்தின்படி அவர்கள் இணைந்து இருக்கிறாங்க. இது உலகம் எங்கும் படணும். இப்ப இருக்கின்ற இன்டர்நேஷனல் கான்ஃபெடரசி அவங்க தலைமையில மொத்ததெல்லாம் அவங்களுக்கு கொண்டாந்துருவாங்க. அதுக்குதான் இப்ப முயற்சி நடக்குது. உலகத்துல ஒரே நாணயம் வரணும், உலகம் ஒரு ஆளுகைக்குள்ள கொண்டு வரணும். பேச்சுவார்த்தை நடக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, எக்கானமியை கண்ட்ரோல் பண்ண முடியல, யாராலையும் முடியல. ஆனா எல்லா நாட்டுக்கும் ஒரே எக்கானமி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லையே. இப்போ ஒரு வீட்டுல 5-6% இருக்குன்னு வச்சுக்கோ, மூத்த பையன் ரொம்ப பெரிய பணக்காரர், நடுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் பரவாயில்ல, கடைசி பையன் ஏழை தரித்திரமா இருக்கிறான். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவன் மாளிகை வீட்டில் தங்குறான், இவன் பேட்ரூம்ல தங்குறான். இதுக்கு என்ன வழி? எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைங்க தானே, எல்லா சொத்தும் சரிசமமா டிவைட் பண்ணா அப்ப என்னாச்சு? அப்ப என்ன ஆகிடும்? ஒருத்தர்கிட்ட 100 ரூபா இருக்கு, ஒருத்தர்கிட்ட 2 ரூபா இருக்கு, சிறுசமா பண்ண 102 ரூபா, பாதி ஆளுக்கு 51 ரூபா, கரெக்ட் ஆச்சா? நீ பெரியவன் நான் பெரியவன்ற வித்தியாசம் இல்லை. அதே போலதான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இதான் இன்னைக்கு செய்ய பாக்குறாங்க, இந்த எக்கானமி அப்படிதான் கொண்டு வர பாக்குறாங்க. இன்னைக்கு நாளைக்கு நடக்குன்னு சொல்ல வரல, ஆனா ஃபியூச்சர்ல இது கொண்டு வந்து வைப்பாங்க. நாம் இது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் பிளான் நடக்கும் போதே நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு, அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷ்ணமான நாமமும் இருந்தன. இது அந்த மிருகத்தை பத்தி சொல்கிறது. அதன் தலையில் தூஷணமான நாமம் இருந்தது. வயிற்றுல இருந்தா பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? ஏன் ஷேட்டு போடுவாங்க, லேடியா இருந்தா சாரி கட்டுவாங்க, இன்னதாரத்துல வயிற்றுல இருந்து பார்க்க முடியாது. கால இருந்தா பார்க்க முடியுமா? ஆனா தலையில நெத்தியில் எழுதி இருக்கிட்ட தூஷண நாமம் அந்த மிருகத்துக்கு அடையாளம் கொடுத்துருக்கு. அப்ப அந்த மிருகம் யாரு? அந்திகிறிஸ்து. அப்ப மிருகத்தின் மேல இருக்கிறவங்களுக்கும் அந்த பேர் கொடுக்கணும், மிருகத்துக்கும் அந்த பேர் இருக்கணும் இல்லையா? அதான் தூஷண நாமம். முக்கியமா தூஷண நாமம் என்று ஆவிக்குரிய விஷயமாக பார்க்கும் பொழுது எதுவாக இருக்கலாம்? தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்? கரெக்டா அவர் சொல்றது தேவனுக்கு பிடிக்காது, கரெக்ட். விக்கிரகாராதனை பண்றது தேவனுக்கு பிடிக்காது, கரெக்ட். விபச்சாரம் பண்றது தேவனுக்கு பிடிக்காது, கரெக்ட். கொலை தேவனுக்கு பிடிக்காது, சரி. இதெல்லாம் பேரா? கொலை என்பது ஒருத்தருடைய பேரா? விபச்சாரம் வந்து ஒருத்தருடைய பேரா? இங்க சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு பிடிக்காத விஷயம்ன்றதல்ல, அந்த பெயர் தலையில் எழுதப்பட்டது தேவனுக்கு பிடிக்காததான். நல்லா புரியும். என்ன அது தேவனுக்கு பிடிக்காதது? தேவன் தன்னுடைய மகிமை யாருக்கும் கொடுக்க விருப்பமில்லை. ஆமென். நான் நானே கர்த்தர், என்னை என்று வேறு ஒருவனும், என்னுடைய மகிமை நான் ஒருவனுக்கு கொடுக்க விரும்ப மாட்டேன். ஆனால் நெத்தியில எழுதி வச்சிருப்பாங்களா என்னது? என்ன தூஷ்ணனா? என்ன இதுக்கப்போ
என்ன எழுதிருக்கணும்? அப்போ மனுஷனாக இருக்கின்ற கர்த்தர் நானே. யார் எழுதியிருக்கு? யார் எழுதியிருக்கு? இப்பவும் எழுதியிருக்கு. நம்ம கண்ணு இருந்தும் காணாமல் இருக்கோம். இப்பவும் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? ஃபில்லி டே இருக்கு. நான் சொல்றேன் அது என்ன எழுதியிருக்குன்னு. இங்கிலீஷ் பைபிள் தான் அது இருக்கேன். விகாரியஸ் ஃபில்லி டே. விகாரியஸ் ஃபில்லி டே டிஇஐ. யார் எழுதியிருக்கீங்க? போப்பினுடைய தொப்பில் எழுதியிருக்கீங்க. புரியுதா? பார்க்கிறோம், படிக்கிறாங்க. நமக்கு சரி, இத்தாலி லாட்டின் புரியலன்னு சொல்லலாம். ஆனா அதை வைத்துதான் அவரை எல்லாரும் வணங்கி தொட்டு முத்துறாங்க. என்னன்னு சொல்றாங்க? போப்பு பத்தி என்னன்னு சொல்றாங்க? மனுஷனா பூமியில நடமாடுகின்ற கடவுள். இல்லையா? அப்படி சொல்றாங்க. மனுஷனாக பூமியில் நடமாடுகின்ற கடவுள். எல்லாம் சரியாயிடுச்சா? இப்போ இதில் சொல்லியிருக்கிற அத்தனையும் வந்துருச்சா? யார் அவர்? ரோம், ரோமா கத்தலிக்கனுடைய ஹெட். ரோம் வந்துருச்சா? எழுத்தலை தூஷ நாமம் வந்துருச்சா? ஃபினிஷிங்க இடையில பத்து நாடுன்ற கான்ஃபிடன்ஸ். அதுக்கு பேர் தான் பேப்பசி. பிஏபிஏசிஒய் பேப்பசின்னு சொல்கிறேன். ஏன்னா என்ன இருக்கு? விகாரியஸ் ஃபில்லி டே. அதுக்கு என்ன அர்த்தம்? மனிதனாக இருக்கின்ற தேவன். ஏன்னா தேவகுமார் விகாரியஸ் ஃபில்லி டே. எவ்வளவு கிளீனா பைபிள் கொடுத்துருக்கு. தூஷண நாமம் எனக்கு பிடிக்காது. நானே கர்த்தர், என்னை அன்றி வேற யாரும். இது எங்க இருந்து வந்துருச்சு? தூஷணம் தலையில் எழுதியிருக்கோம். கரெக்டா? இன்னும் என்னக்க புரிஞ்சுக்கணும், இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கரெக்டா அந்த நாட்டுடைய பேர்ல தான் அந்த அந்த ஸ்திரீ இருக்கிறார். அந்த சபை இருக்கிறது இல்லையா? ஸ்திரீ என்றால் சபை. அந்த நாட்டுடைய பேர்ல தான் இருக்கு. ரோம் கேத்தலிக் தலை தூஷணம். கிளியர் கட்டா இருக்கு. பட் போப்பல்லாந்தி கிறிஸ்து. அதனால புரிஞ்சுக்கணும், போப்பந்தி கிறிஸ்துவ இல்லை. எப்படி பிதாகுமாரின் பரிசுத்த ஆவியின் ஆவி ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் சைத்தானசத்துல இருக்கும். சாத்தான் கள்ளபோதகன் அந்தி கிறிஸ்து. ஏன்னா சாத்தான் அந்தி கிறிஸ்து கள்ளபோதகன். அதான் அவங்க ட்ரினிட்டி. டிவைன் ட்ரினிட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. சைத்தானிக் ட்ரினிட்டி சாத்தான் அந்தி கிறிஸ்து கள்ள பிரவாதி. அந்த கள்ள பிரவாதிகள் லிஸ்ட்ல தான் யார் வரும்? ஆனால் மூணு பேருக்கும் தூஷணாமம் இருக்கும். ஒரே பேர். இப்போ நமக்கெல்லாம் ஒரு பிரேயர் இருக்கு. என்ன பேர் நமக்கெல்லாம்? ஒரு பேர் இருக்கு. விசுவாசிகள் என்ற ஒரு பெயர் இருக்கு. கிறிஸ்துவர் என்ற ஒரு பெயர் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் என்ற பெயர் இருக்கு. இல்லையா? கிறிஸ்டின் சொல்றோம். அதாவது அவர்கள் கிறிஸ்தவ கிரைஸ்டீனியர் அப்படின்றார். எல்லாருக்கும் அந்த பேர் தான் இல்லையா? பாஸ்டா இருக்கட்டும், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் அந்த பேருக்கு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ரினிட்டியில சைத்தான் அந்தி கிறிஸ்து கள்ள பிரவாதகன் என்ற கள்ள போதகன் என்ற அந்த ட்ரினிட்டியில வரும்போது இங்கு பரிசுத்தாவினர் நம்மளை போதிக்கிறார். இங்கு கள்ள பிரவாதகன் நம்மளை போதிக்கிறார். கள்ள போதகன் இயேசு கிறிஸ்து முகாந்த நாம் ரட்சிப்பு. இங்கு அந்தி கிறிஸ்து முகாந்த நாம் ரட்சிப்புன்னுவாங்க. அந்த காலத்தில் அதை நம்புவாங்க. இங்கு தேவன், அங்கு சாத்தான். அந்த ட்ரினிட்டி புரியுது அவங்களுக்கு. மூணு பேருக்கும் அந்த பேர் தான். வேற ஒன்றும் நல்ல விஷயம் இதான். நம் முதல் இந்த ரெண்டாவது கஷ்டமான பீரியட் வரும்பொழுதே அந்த அடையாளத்தை காண்பிக்கிறாங்க. இது எந்த ஸ்திரீ புரிந்துகொள்?
வசனம் இருக்கு பாருங்க, கண்ணு இருந்தும் காணாமலும் காது இருந்தும் கேளாமலும் நீங்கள் இருப்பீர்கள். நீங்க கண்ணு இருந்தும் நிறங்க காணாம இருக்கிறாங்க, காது இருந்தும் கேட்காம இருக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம ஆளுங்க, என்ன கேட்பீங்க? ஆமா ஆமா ஆமா, உங்க பாஸ்டர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு எங்க ஃபாதர் 10 வருஷம் செமினார்ல படிச்சிருக்கு, அதோட பெரிய குவாலிஃபிகேஷனே. இந்த 10 வருஷம் செமினாரியில பைபிளோட ஒரு பேஜ் படிச்சிருக்க மாட்டான், அது யாருக்குமே தெரியாது. அப்ப இது எவ்வளவு கிளீனா கொடுத்துருக்கு பாருங்க, எதுதான் தேவன் வளர்த்தல கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஆமென்.